இன்னும் சொல்லப்போனால் கோவாவிலே திருமணம் செய்கிற அல்லது சொத்துரிமை சம்பந்தமான எல்லா வழக்குகளும் அந்த பொது சிவில் சட்ட கோவா இதன் மூலமாகத்தான் தீர்க்கப்படுகிறது. மத அடிப்படையிலே இல்லை, தேர்தல் முழக்கம் ஒழித்தது என்றுதான் பத்திரிகைகள் எழுதுகின்றன. அதிலே வந்து இதை பற்றி கூறினார். எனவே இந்த விவாதம் நமக்கு வந்து பொது வெளியிலே இருக்கிறது. பல்வேறு இந்து பிரிவுகளிலே அந்த எதிர்ப்பு இருக்கிறது. நமது பக்கத்து மாநிலம் கர்நாடகாவிலே வந்து லிங்காயத்துகள் மத்தியிலே அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. காரணம், அண்ணாமலை அவர்கள் பேசுவதே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது. அவரை பொறுத்தவரையில் தனியாக போட்டியிட்டு சில இடங்களில் வெற்றி பெற்றாலும் போதும், அதுவே நமது தலைமைக்கு கிடைக்கிற வெற்றி, இப்படித்தான் அவர் நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி கிட்டத்தட்ட அதே தான் நினைக்கிறார். காரணம், இருந்ததே ஒரே ஒரு எம்பி தான். எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொன்னபடியே அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்து டெல்லி பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்கிறது என்று தான் சொன்னார். ஆனால் இப்போது அவர் தெரிவிக்கிற கருத்துக்களை பார்த்தால் அப்படி தொடர்வது போல நமக்கு யூகிக்க முடியவில்லை. கூட்டணி அறிவித்து விட்டு நீங்கள் தொகுதி பங்கீட்டுக்கு போனீர்கள் என்றால் அதில் குழப்பம்தான் மிஞ்சும், கடைசியில் கூட்டணி இல்லாமல் போயிடும். சமீபத்திய தந்தி டிவி சர்வேயில் கூட ராகுல் காந்தியா மோடியா என்கிற சர்வேயில் ராகுல் காந்திக்கு 70% மேலே வந்து ஆதரவு இருந்தது. 70% தமிழ்நாட்டில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி. இந்த கூட்டணி என்பது எனக்கு தெரிந்து கடைசி நேரத்திலே மாறும் என்பது என் கருத்து. இந்த நேரத்தில் வந்து NCP-யிலிருந்து புதிதாக ஒரு 7-8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அந்த கட்சியை உடைப்பதால் என்ன லாபம்? எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் நம்ம இணைத்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் வம்சி சார். பாஜகவின் லேட்டஸ்ட் அஸ்திரம் பொது சிவில் சட்டம். இந்த அஸ்திரத்தில் வந்து எதிர்கட்சிகள் கூட்டணி மட்டும் இல்லை, பாஜக கூட்டணி கட்சிகளே பலது கலக்கம் அடைஞ்சிருக்கு. இது சம்பந்தமாக பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்போ எதிர்க்கும் அப்படின்ற மாதிரி ஸ்டேட் கொடுத்துருக்காரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அதிமுக 2019 தேர்தல் அறிக்கையிலேயே அதை தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறது. ஜெயலலிதா அவர்களின் நிலைப்பாடு அதுதான். எனவே எடப்பாடி பழனிசாமி அவ்வாறு சொன்னதில் ஆச்சரியமில்லை. ஆனால் அந்த கூட்டணி என்று வரும்போது சில கொள்கைகள் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு விடும். தொகுதி பங்கீடு தான் அதிலே முக்கியம். வேகங்கள் திரண்டு மழிபொழிவதல்ல கூட்டணி, காகங்கள் கூடி பங்கிட்டுக் கொள்வது. உதாரணமாக இளவர் விடுதலை, காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாடு வேறு, திமுகவின் நிலைப்பாடு வேறு. இப்படியான முரண்பாடுகளை நீங்கள் எல்லா கூட்டணிகளையுமே பார்க்கலாம். ஆனால் பொது சிவில் சட்டம் என்பது நடக்குமா இந்த இப்போது நடைபெறப் போகிற மழைக்கால கூட்டத்தொடரிலோ அல்லது அதற்கடுத்த கூட்டத்தொடரிலோ அது கொண்டு வந்து நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்று பார்த்தால் இல்லை. ஏனென்றால் 2018 லா கமிஷன், அதிலே வந்து பொது சிவில் சட்டம் பற்றிய பல்வேறு வாத பிரதிவாதங்கள் நடந்து ஒரு முடிவெடுத்து இப்போது இது தேவையில்லை என்று பாராளுமன்ற நிலைக்குழுவில் கூறப்பட்டிருக்கிறது. அந்த பாராளுமன்ற நிலைக்குழு விவாதமே போன வாரம் தான் முடிந்தது. இப்போது புதிய பாராளுமன்ற நிலைக்குழு இருக்கும் அல்லது அதே பாராளுமன்ற நிலைக்குழு தொடர்ந்து வந்து வேலை செய்யும். இப்போதுதான் லா கமிஷன் எல்லோரிடமிருந்து கருத்து கேட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான கருத்துகள் வந்ததாக அவர்களே அறிக்கை வெளியிட்டிருக்கிறார்கள். இனி அந்த கருத்துக்களை எல்லாம் தொகுத்து பாராளுமன்ற நிலைக்குழுவுக்கு அனுப்பி அவர்கள் முடிவுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு சட்ட முன்வடிவு தயாரித்து அதை சுற்றுக்கு விட்டு, இவ்வளோ பெரிய வேலை அதில் இருக்கிறது. உடனடியாக நினைத்தவுடன் கொண்டு வர முடியாது. காரணம், பொது சிவில் சட்டம் என்பது மாநிலங்களையும் சார்ந்தது. உதாரணமாக நீங்கள் கோவா மாநிலத்தை எடுத்துக்கொண்டால் பொது சிவில் சட்டம் ரொம்ப நாளாகவே அமலில் இருக்கிறது. அந்த போர்த்துகீசிய விடுதலை, போர்த்துகீசியர்களிடமிருந்து விடுதலை பெற்று சுதந்திர இந்தியாவிலே நமது அரசியல் சாசனம் அமலுக்கு வந்த பிறகுதான் கோவா நம்முடன் இணைந்தது. எனவே அவர்கள் வந்து ஆரம்பத்திலிருந்தே இதை வைத்திருக்கிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் கோவாவிலே திருமணம் செய்கிற அல்லது சொத்துரிமை சம்பந்தமான எல்லா வழக்குகளும் அந்த பொது சிவில் சட்ட கோவா இதன் மூலமாகத்தான் தீர்க்கப்படுகிறது. மத அடிப்படையிலே இல்லை, அதாவது மத சட்டங்களின் அடிப்படையிலே இல்லை. இப்படி வந்து ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு நிலைப்பாடும் இதுல இருக்கிறது. ஓகே, இல்ல சார், இதுல வந்து என்னன்னா நிறைய பேர் சொல்ற குற்றச்சாட்டு, ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலத்தில் இந்த இந்தியாவுக்கு பொது யூனிஃபார்ம் சிவில் கோட் வேணும் அப்படின்ற அவங்க ஆதரிச்சாங்க. அவங்க ஜெயலலிதா நிலைப்பாட்டிலேயே திரு எடப்பாடி பழனிசாமி மாறி பயணிக்கிறார் அப்படின்ற மாதிரி குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஜெயலலிதா நிலைப்பாடு ரெண்டு நிலைப்பாடு. ஆரம்பத்துல 2004 கூட்டணி, அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் கூறிய அந்த நிலைப்பாடு எடுத்திருந்தார். அதற்கு பிறகு அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்கள் காரணமாக, பல்வேறு பின்னூட்டங்கள் காரணமாக, இந்தியா போன்ற பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுக்கு பொது சிவில் சட்டம் தேவையில்லை என்று தான் 2014 தேர்தலில் சொன்னார். நமது மோடியா லேடியா கேள்வி கேட்கப்பட்ட தேர்தலில் பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து அவர் பல இடங்களில் பேசியிருக்கிறார். எனவே எடப்பாடி பழனிசாமி நிலைப்பாடு மாற்றம் என்றெல்லாம் கூற முடியாது. பாரதிய ஜனதா பொது சிவில் சட்டத்தை ஒரு டாக் விசிலாக பயன்படுத்துகிறது. அரசியலிலே வந்து இந்த டாக் விசில் பாலிடிக்ஸ் என்பது எப்போதுமே நீங்கள் பார்க்கலாம்.
அதாவது டாக் விசில் என்றால் என்ன? வேட்டை நாயை அழைப்பதற்காக எழுப்பப்படுகிற ஒரு ஒலி. இந்த ஒலியை எழுப்பினால் வேட்டை நாய் ஓடி வரும், அவ்வளவுதான். எஜமானின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு தான். இது வந்து ஒரு வகையான அரசியல். மோடி அவர்கள், பிரதமர் மோடி அவர்கள் இது பற்றி மத்திய பிரதேச தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கி வைக்க, பிரச்சாரத்தை இன்னும் அபிஷியலாக துவங்கவில்லை, ஆனால் கிட்டத்தட்ட அந்த போல் பியூகுள் ஒலித்தது, தேர்தல் முழக்கம் ஒலித்தது என்றுதான் பத்திரிகைகள் எழுதுகின்றன. அதிலே வந்து இதை பற்றி கூறினார். எனவே இந்த விவாதம் நமக்கு வந்து பொது வெளியிலே இருக்கிறது. ஆனால் ஆர்எஸ்எஸ் மற்றும் பாரதிய ஜனதாவின் நிரந்தர கொள்கை என்பது பொது சிவில் சட்டம் கொண்டு வருவது தான். அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது, அதாவது இந்து மதத்துக்குள்ளேயே எதிர்ப்பு இருக்கிறது. காரணம், மலைவாழ் மக்களின் பல்வேறு சொத்துரிமைகளை வந்து பொது சிவில் சட்டம் பாதிக்கும், அவர்கள் கடுமையாக எதிர்ப்பார்கள். பல்வேறு இந்து பிரிவுகளிலே அந்த எதிர்ப்பு இருக்கிறது. நமது பக்கத்து மாநிலம் கர்நாடகாவிலேயே வந்து லிங்காயத்துகள் மத்தியிலே அதற்கு எதிர்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த சம்பிரதாய அடிப்படையிலே பல விஷயங்கள் இந்த நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்றன. எல்லாமே வந்து ரொம்ப பழமையான விஷயம். உடனடியாக அவற்றை மாற்ற முடியுமா என்பது சந்தேகம். படிப்படியாக மாற்ற முயற்சிக்கலாம். காரணம், ஒரு மாடர்ன் நேஷன் என்று வரும்போது எல்லாவற்றிலும் ஒரு யூனிஃபார்மிட்டி வேண்டும் என்பது ஒரு கருத்து. ஓகே சார், இந்த யூனிஃபார்ம் சிவில் கோடல மட்டுமல்ல, மற்ற விஷயங்கள்லயும் பல அதிமுக பாஜக பல்வேறு முரண்கள் இருக்கு. இந்த பாஜக கட்சியில் நிறைய பேர் அதிமுக சேர்றாங்க, இங்கிருந்து அங்க போறாங்க. எப்படி இருக்கு அதிமுக பாஜக கூட்டணி? அடிப்படையிலே வந்து பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பதே ஒரு எலி தவளை கூட்டணி தான். இது அந்த காலத்திலே கலைஞர் சொன்ன உதாரணம். 1980 தேர்தலிலே திமுகவும் காங்கிரஸும் உடன்பாடு வைத்து தோற்று போனது. அதாவது ஆளுக்கு பாதி என்ற இடங்களை பிரித்து கொண்டு சட்டமன்றத்தில் நின்றார்கள். அது வெற்றியடையவில்லை. அதற்கு பிறகு கலைஞர் என்ன சொன்னார் என்றால், ஆரம்பத்திலிருந்தே நமது கூட்டணி எலியின் தவளையும் போலத்தான் செயல்பட்டது என்று சொன்னார்கள். ஒன்று தரைக்கிழுக்கும், இன்னொன்று தண்ணீருக்கிழுக்கும். பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணியும் அதே நிலைமை தான். ரெண்டு கட்சி தொண்டர்களுக்குமே அதில் விருப்பம் இல்லை. அப்படியான சூழ்நிலையில் தலைவர்கள் வந்து பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் அதை தொடர்ந்து அவ்வாறு ஒரு சூசகமாகத்தான் சொல்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி கூட அடித்து கூறவில்லை, சூசகமாக சொல்கிறார். ஆனால் அதே நேரத்தில் வந்து செல்லூர் ராஜு போன்றவர்கள் வேறு மாதிரியாக பேசுகிறார்கள். ஆக கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடிலே பிரச்சனை ஏற்பட்டு கூட்டணி ஏற்படாது என்பதுதான் எனது எண்ணம். ரெண்டு கட்சிகளுமே தனித்தனியாகத்தான் போட்டியிடும் என்பதுதான் அப்படித்தான் நான் கணிக்கிறேன். காரணம், அண்ணாமலை அவர்கள் பேசுவதே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கிறது. அவரை பொறுத்தவரையில் தனியாக போட்டியிட்டு சில இடங்களில் வெற்றி பெற்றாலும் போதும், அதுவே நமது தலைமைக்கு கிடைக்கிற வெற்றி, இப்படித்தான் அவர் நினைக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் கிட்டத்தட்ட அதே தான் நினைக்கிறார். காரணம், இருந்ததே ஒரே ஒரு எம்பி தான். இந்த ஒரு எம்பியும் வந்து ஓபிஆர், அவருக்கும் வந்து எம்பி பதவிக்கு ஆபத்து வந்து விட்டது. அப்படி இருக்கும்போது சிட்டிங் எம்பியே கிடையாது அதிமுகவுக்கு. சிட்டிங் எம்பி இருந்தால் ப்ரெஷர் இருக்கும், ஏன்னா அவங்க மீண்டும் ஒரு முறை எம்பி ஆகணும்னு ஆசைப்படுவாங்க. அப்போ இயல்பாக வந்து அந்த அவர்களது தொகுதியில் இந்த கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்னு ஒரு கணக்கு இருக்கும். எனவே தலைமைக்கு நிர்பந்தம் கொடுப்பார்கள். சிட்டிங் எம்பியே இல்லைங்கும் போது அந்த நிர்பந்தமே வராது. ஓகே, இல்லை இதில் கேள்வி எங்கே வருதுன்னா, நீங்கள் 3 மாதங்களுக்கு முன்னாடி அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்து எடப்பாடி பழனிசாமி கூட்டணி இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணார். பாஜக எங்களோட தான் கூட்டணின்ற மாதிரி தோற்றத்தை உருவாக்குனார். இப்போ வந்து நாங்கள் எலெக்ஷன் டைமில் டிசைட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னார்னா, இந்த இடைப்பட்ட காலத்தில் எடப்பாடி அவர்கள் மனமாட்டத்துக்கு என்ன காரணம்? இல்லை எடப்பாடியார் ஒரு குழப்பத்தில் இருக்காரா? தலைவர்களுக்கு எப்போதுமே மனமாற்றம் ஏற்படத்தான் செய்யும். காரணம், அந்த களத்திலிருந்து அவர்களுக்கு தகவல் கிடைத்து கொண்டே இருக்கும். பின்னூட்டங்கள், அதாவது ஒரு மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர், இந்த பட்டியலிலிருந்து பல பின்னூட்டங்கள் கிடைக்கும். நீங்கள் எந்த அரசியல் தலைவரோடு பழகினாலும் முதல் கேள்வி நம்மிடமே என்ன கேட்பார்கள் என்றால், அடுத்த தேர்தலில் நமக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கிறது? இந்த கேள்வி எப்போதுமே வரும். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நான் பார்க்கும்போது கூட அந்த கேள்வி அவர் கேட்டார். இயல்பு இது. எனவே அதற்கேற்றவாறு அவர்கள் நிலைப்பாடுகளை மாற்றி கொண்டுதான் இருப்பார்கள். ஒரே நிலைப்பாட்டிலே எந்த தலைவரும் இருந்ததாக சரித்திரமே கிடையாது. எடப்பாடி பழனிசாமி நீங்கள் சொன்னபடியே அமித்ஷாவை பார்த்து விட்டு வந்து டெல்லி பத்திரிகையாளர்கள் மத்தியில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி தொடர்கிறது என்று தான் சொன்னார். ஆனால் இப்போது அவர் தெரிவிக்கிற கருத்துக்களை பார்த்தால் அப்படி தொடர்வது போல நமக்கு யூகிக்க முடியவில்லை. கடைசி நேரத்தில் வந்து தொகுதி பங்கீடு என்று வரும்போது பாரதிய ஜனதா கேட்கிற பல தொகுதிகளை அதிமுகவால் கொடுக்க முடியாது. எடுத்துக்காட்டாக சவுத் மெட்ராஸ் எப்படி கொடுப்பார்கள்? வாய்ப்பே இல்லையே. அதுபோல பெரிய நிறைய எண்ணிக்கையில் தொகுதிகள் கேட்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு 15 தொகுதி எங்களுக்கு வேண்டும் என்று பாரதிய ஜனதா கேட்டால் எப்படி அதிமுக கொடுக்கும்? போன முறை நகராட்சி தேர்தலிலேயே அந்த கூட்டணி வரவில்லையே. நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் நடக்கும்போது என்ன ஆயிற்று? அதிமுக ஆட்சி, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அனைவருக்குமே தெரிந்த விஷயம். திமுக எதிர்ப்பு வாக்குகளை ஓரணியில் திரட்ட வேண்டும். இதே தானே இப்போ என்ன சொல்கிறோமோ அதானே.
ஆனால் ஏன் அந்த கூட்டணி வரவில்லை? ஏனென்றால் அதிகமான இடங்களை வந்து அண்ணாமலை கேட்டார்கள். எதற்கு இவ்வளோ அதிகமான இடங்களை தர வேண்டும் என்று எடப்பாடி நினைத்தார். அண்ணாமலைக்கு அது வசதியாக இருந்தது, தனித்து போட்டியிட்டார்கள், ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்றார்கள், கிட்டத்தட்ட ஒரு 6% வாக்கு வாங்கியிருக்கிறார்கள். இப்போது அவர்களை பொறுத்தவரையில் நாங்கள் 2%லிருந்து 6% ஆகிவிட்டோம் என்று சொல்வதற்கு அது வசதியாக இருக்கிறது அல்லவா? எனக்கு தெரிந்து வந்து அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஏதாவது ஒரு காரணத்தால் கடைசி நேரத்தில் தொகுதி பங்கீடு அல்லது இந்தந்த தொகுதி வேணும் என்கிற அந்த பேரம், இதிலே ஏற்படுகிற சிக்கல்கள், பேரச்சிக்கல்கள், இந்த காரணத்தால் அந்த கூட்டணி வராது என்பதுதான் என் கருத்து. சார், நீங்கள் வந்து அண்ணாமலை வந்து தனிச்சு போதும் ஆசைப்படுவார்னு நீங்கள் சொன்னீங்க. ஓகே, ஆனால் பாஜக என்பது ஒரு ஹெட்ரோஜினியஸ் என்டிட்டி, அண்ணாமலை வந்து ஒரு நியமன தலைவர் தான். பாஜகவிலே இருக்கும் எம்பி ஆஸ்பிரன்ஸ் சில பேர் இருப்பாங்க, நம்ம எப்படி எம்பி ஆகிடுவோம், நம்ம எம்பி ஆனால் மந்திரி ஆகிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து இட அதிமுக கூட்டணி போகிறது நமக்கு வசதியாக இருக்கணும், அவங்க ஒரு ப்ரெஷர் கொடுப்பாங்களா பாஜக தலைமைக்கு? கண்டிப்பாக கொடுப்பார்கள். அதாவது இதில் வந்து எம்பி வேட்பாளர்களுக்கு ஒரு கணக்கு இருக்கும், இந்த மாதிரியான ஒரு அணி அமைந்த அணி அமைந்தால்தான் நமக்கு வெற்றி என்கிற கணக்கு இருக்கும். ஆனால் எந்த ஒரு கூட்டணியாக இருந்தாலும், எத்தனையோ கூட்டணி பேச்சுவார்த்தைகளோடு பேச்சுவார்த்தைகளின் போது நான் உடன் இருந்திருக்கிறேன், எந்த கூட்டணியாக இருந்தாலும் திரைக்கு மறைவிலே தொகுதிகள் என்ன என்பதை முடிவு செய்துவிட்டுத்தான் கூட்டணியே அறிவிக்கப்படும். 7 தொகுதியில் பாரதிய ஜனதா இன்னென்ன தொகுதிகளில் போட்டியிடுகிறது, 5 தொகுதி இன்னென்ன தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்பதை முதலில் முடிவு செய்து விடுவார்கள். கூட்டணி அறிவித்து விட்டு நீங்கள் தொகுதி பங்கீட்டுக்கு போனீர்கள் என்றால் அதில் குழப்பம்தான் மிஞ்சும், கடைசியில் கூட்டணி இல்லாமல் போயிடும். வைகோ அதிமுக கூட்டணியே அப்படி தான் ஆச்சு, அப்படி இப்போ செய்யவே மாட்டார்கள். இப்போது இருக்கிற நிலைமை என்னவென்றால், பாரதிய ஜனதாவை பொறுத்தவரையில் அவர்கள் வந்து தனியாக களத்தை வந்து அவர்களுக்காக தயார்படுத்துகிறார்கள், வளர்ந்திருப்பதாக கூறுகிறார்கள். எத்தனை சதவீதம் என்றெல்லாம் நமக்கு தெரியாது. நமது பாரதிய ஜனதா நண்பர்களை கேட்டால் நாங்கள் 20% ஓட்டு வாங்க எங்களால் முடியும் என்று சொல்கிறார்கள். அதிமுகவை பொறுத்தவரையில் அவர்கள் மதுரை மாநாட்டுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு கீழே வந்து அது ஓரளவுக்கு ஒருங்கிணைந்து செயல்படுகிறது. ஓபிஎஸ்க்கு அரசியல் ரீதியாக பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் பயன்படுத்தி கொண்டு எங்களால் வந்து சில இடங்களிலே வெற்றி பெற முடியும் என்று கணக்கு வைத்திருப்பார்கள். எனவே இது பொதுவாக நாம் வந்து பழைய பேச்சுக்களை வைத்து இதை இப்போது கூறுவதோ யூகிப்பதோ வந்து அவ்வளவு சரியாக வராது என்பதுதான் என் கருத்து. சார், ஒருவேளை அதிமுக பிஜேபி கூட்டணி வராத பட்சத்தில் ஓபிஎஸ்ஸும் தினகரனும் பாஜகவுடன் கூட்டணி வாய்ப்பு இருக்கா சார்? இருக்கிறது, அதை நோக்கித்தான் இது போகிறது என்பது எனது சந்தேகம். காரணம், தொடர்ந்து வந்து ஓபிஎஸ் அவர்கள் அதை கூறி வருகிறார்கள், திரு டிடிவி அவர்கள் சூசகமாக கூறுகிறார். டிடிவியை பொறுத்தவரையில் ஒரே நிலைப்பாடு தான், அதிமுகவோடு இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை, அதிமுகவோடு இணக்கமாக வேண்டுமானால் போகலாம், அதாவது கூட்டணி. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எந்த காலகட்டத்திலும் டிடிவி தினகரனோடு கூட்டணி வைக்க மாட்டார், அதாவது 2024 தேர்தல் வரைக்குமாவது குறைந்தபட்சம். ஆக ஓபிஎஸ் டிடிவி அதற்கு சசிகலா ஆதரவு, அதோடு பாரதிய ஜனதா கூட்டணி என்று வைத்தால் அவர்கள் ஒரு கணக்கு வைத்திருப்பார்கள், இத்தனை சதவீதம் ஓட்டு கிடைக்கும், தென் மாவட்டங்களிலே இவ்வளவு தூரம் வெற்றி பெறலாம் என்கிற கணக்கு இருக்கும், அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இப்போ இதே லைனில் பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்போ எடப்பாடி அவர்கள் தனித்து நீக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணி கட்சிகள் பல எடப்பாடி நோக்கி வருமா, எடப்பாடி அவங்க நம்பி வருவாங்களா? அதாவது எடப்பாடியை பொறுத்தவரையில் இப்போது பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்று சொன்னதன் மூலமாகவே சிறுபான்மை ஓட்டுகள் கிடைக்கும் என்பதிலே எனக்கெல்லாம் நம்பிக்கை இல்லை. அது வந்து திமுக கூட்டணியோடு இருக்கிறது. இன்றைய தேதிக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி இல்லை என்றால் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் எப்படி ஓட்டு போடுவார்கள், பழைய விஷயங்களை எல்லாம் யோசித்து பார்ப்பார்கள், அதற்கான வாய்ப்பெல்லாம் இல்லை. திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் என்று பார்த்தால் பாமக திமுக கூட்டணிக்கு வந்தால் விசிகாவுக்கு மனமாற்றம் ஏற்படலாம், அதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை திமுக விட்டே கொடுக்க முடியாது. காரணம் வந்து ராகுல் காந்தியின் அந்த பர்சனல் பொலிட்டிக்கல் ஸ்டாக் வந்து இப்போது உயர்ந்து கொண்டு வருகிறது இல்லையா? சமீபத்திய தந்தி டிவி சர்வேயில் கூட ராகுல் காந்தியா மோடியா என்கிற சர்வேயில் ராகுல் காந்திக்கு 70% மேலே வந்து ஆதரவு இருந்தது, 70% தமிழ்நாட்டில். ஆக ராகுல் காந்தி பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் காங்கிரஸ் அணியில் இருந்து திமுக வராது, தேசிய அளவில் வேற காங்கிரஸ் அணியோடு அது இருக்கிறது. விசிகாவுக்குமே அந்த சிக்கல் இருக்கிறது, ஏன்னா தேசிய அளவிலோடு அவர்கள் வந்து ராகுல் காந்தியோடு நெருக்கம் காட்டுகிறார்கள். கமலஹாசன் தேசிய அளவில் காங்கிரஸ் கட்சியோடு நெருக்கம் காட்டுகிறார், குறிப்பாக ராகுல் காந்தியுடன். ராகுல் காந்திக்கான அந்த பொலிட்டிக்கல் மைலேஜ் இப்போது கூடி இருக்கிறது. இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது திமுக அணியில் பெரிய மாறுதல்கள் வருவதற்கு வழி இல்லை. அதாவது எப்போதுமே வந்து இஸ்லாமிய முஸ்லீம் லீக் வந்து ஒரு நாள் திமுக விட்டு வராது.
காங்கிரஸ் கட்சியை திமுக விடாது, எவ்வளவுதான் குறைந்த வாக்கு சதவீதம் இருந்தாலும் அது விடவே விடாது. பிசிகாவுக்கு பாமக வந்தால் கொஞ்சம் இடிக்கும், அந்த ஒரு இடம்தான். மற்றபடி திமுக அணியில் இருக்கிற எந்த கட்சியுமே வெளியே வராது. சார், இப்ப நீங்க பாஜக செயல்பாடுகள் பத்தி, இப்ப ரீசெண்டா கூட ஒரு சில மாநிலங்கள்ல தலைவர் மாநில தலைவர் நியமனம் பண்ணிருக்காங்க. நீங்க ஆந்திரால புரந்தேஸ்வரி நியமனம் பண்ணிருக்க, என்டிஆர் மகள். புரந்தேஸ்வரி யார் என்றால் சந்திரபாபு நாயுடுக்கு ஒரு எதிரான பர்சனலா ப்ராப்ளம் இருக்கு. இப்ப ஏற்கனவே தமிழ்நாட்டிலயும் ஆனா திரு எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் அவ்வளவு டேர்ம்ஸ் நீங்க அவ்வளவு நல்லா இல்லை. பாஜக எதை நோக்கி சார் போகுது? ஏன்னா அவங்க கூட்டணி கட்சிகளே இரிட்டேட் பண்ற மாதிரி சில மாநில தலைவர் நியமனம் பண்றாங்க. அவங்க வந்து தனிச்சே போட்டிட்டுலாம் எல்லா தொகுதின்ற மாதிரி பிளான்ல இருக்காங்களா? எனக்கு அப்படித்தான் தோன்றுகிறது. நீங்கள் எழுப்புகிற எல்லா கேள்வியும் சரிதான். புரந்தேஸ்வரியோட நியமனம் என்பது சந்திரபாபு நாயுடுக்கு எப்படி பிடிக்கும்? இன்னும் சொல்ல போனால் என்டிஆர் அரசை வந்து அரசை கிட்டத்தட்ட கவிழ்த்து விட்டு தான் சந்திரபாபு நாயுடுவே முதல்வர் ஆனார். இதெல்லாம் 1995-96 நான் பார்த்தது தான். ஒன்றுபட்ட ஆந்திராவில் என்டிஆர் குடும்பத்திலிருந்து புரந்தேஸ்வரி வருகிறார். அதே குடும்பம் தான் வந்து மறைமுகமாக நாயுடு அவர்களுக்கு ரெண்டு குடும்ப பெரிய சண்டை இருக்கிறது, குடும்ப சண்டை இருக்கிறது. நாயுடு பிளஸ் பவன் கல்யாண் கூட்டணி பாரதிய ஜனதாவை நோக்கி நகர்வது போல போன மாதம் வரைக்கும் நமக்கு தெரிந்தது. இப்போது இந்த நடவடிக்கையால் அந்த நகர்வு வந்து அங்கேயே நிற்கிறது, சாத்தியப்படவே சாத்தியப்படாது. இதே போல தான் தெலுங்கானாவிலே ஏற்கனவே இருக்கிற கரீம் நகர் எம்பி, அவர் தான் வந்து பாரதிய ஜனதா மாநில தலைவர். இந்த அண்ணாமலை திட்டம் மாதிரியே அவரும் பல இடங்களுக்கு நடைபயணம் எல்லாம் போய் கட்சியை வளர்த்து வைத்திருந்தார். இப்போது அவரை மத்திய அமைச்சராக போகிறார்கள் போல தெரிகிறது. ஏனென்றால் அங்கிருக்கிற மத்திய அமைச்சரை தெலுங்கானா மாநிலத்தின் பாரதிய ஜனதா தலைவராக்கி இருக்கிறார்கள். இன்றைக்கு பார்த்தால் வந்து கிட்டத்தட்ட 4 மாநிலங்களிலே தலைவர்களை மாற்றி இருக்கிறார்கள், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் போன்ற மாநிலங்களில். ஆக ஒட்டுமொத்தத்திலே பாரதிய ஜனதா பல இடங்களிலே வந்து அதன் பலத்தை, சொந்த பலத்தை நம்பி களம் இறங்க தயாராக இருப்பது போலத்தான் நான் உணர்கிறேன். குறிப்பாக தென் மாநிலங்களிலே, தமிழ்நாட்டில் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி, இந்த கூட்டணி என்பது எனக்கு தெரிந்து கடைசி நேரத்திலே மாறும் என்பது என் கருத்து. தெலுங்கானா ஆந்திராவை பொறுத்தவரையில் அந்த கூட்டணியும் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. கர்நாடகாவிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் குமாரசாமியின் கட்சி பாரதிய ஜனதாவோடு திரைமறைவிலே பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டே இருக்கிறது. இதே போல பஞ்சாபிலே வந்து சிரோன்மணி அகாலிதள் பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறினார்கள். ஆனால் நேற்றைக்கு வந்து எஸ்ஐடி அதிலிருந்து விலகிவிட்டது, நாங்கள் பாரதிய ஜனதாவோடு கூட்டணி இல்லை என்று கூறுகிறது. ஆக பாரதிய ஜனதாவின் நிலைப்பாடு கிட்டத்தட்ட அவர்களது சொந்த பலத்தை நம்பி பல மாநிலங்களில் தனித்து போட்டியிடுவது, குறிப்பாக பலம் குறைந்த மாநிலங்களில் தனித்து போட்டியிட்டு தங்களது வாக்கு வங்கியை உயர்த்தி கொள்வது, இப்படியான ஒரு வியூகம் எனக்கு புரிகிறது. அப்பனா 2024 கண்டிப்பா நம்ம ஜெயிச்சிருவோன்ற அதீத நம்பிக்கையில் இருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்வது மிகவும் சரி. 3rd முறையாக பிரதமர் மோடி வருவார். மோடி தான் பிரதமர், அவருக்கு எதிராக களத்திலே வந்து யாருமே இல்லை. எதிர்கட்சிகளால் ஒருங்கிணைந்து ஒரு பிரதமர் வேட்பாளரை நிறுத்த முடியாது, இப்படியான ஒரு வியூகத்திலே அவர்கள் போகிறார்கள். மகாராஷ்டிராவில் கூட அது நன்றாக தெரிகிறது. அதாவது மகாராஷ்டிராவில் ஒரு அரசு, ஷிண்டே தலைமையிலான சிவசேனா உடைப்பு, அதற்கு பிறகு பாரதிய ஜனதா கூட்டணி அரசு. கூட்டணி அரசில் பட்னாவிஸ் துணை முதல்வர், மெஜாரிட்டியோடு அரசு இருக்கிறது. இன்னமும் சில பல மாதங்கள் தான் பாக்கி இருக்கிறது. இந்த நேரத்தில் வந்து என்சிபியிலிருந்து புதிதாக ஒரு 7-8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்து அந்த கட்சியை உடைப்பதால் என்ன லாபம்? இன்னும் குழப்பம் தானே மிஞ்சும். ஏற்கனவே அங்கே வந்து அமைச்சர்கள் குறைவாக இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட பார்த்தால் முழு ரொட்டி கிடைக்கும் என்று எதிர்பார்த்தோம், பாதி ரொட்டி தான் கிடைக்கும் போல தெரிகிறது என்று சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்களே கூறுகிறார்கள். அதுபோக ஏற்கனவே மெஜாரிட்டியோடு இருக்கும்போது எதற்காக புதிய எம்எல்ஏக்கள் இங்கு சேர வேண்டும் என்றும் அவர்களே தான் கூறுகிறார்கள். ஆனால் ஷிண்டே வந்து எங்கள் கட்சியில் எந்த குழப்பமும் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் பதவியே இல்லாமல் வந்து ஒரு அரசியல்வாதி எதற்காக வந்து அவரது லாயல்ட்டியை மாற்ற வேண்டும், அந்த கேள்வி வருமே. எப்படி இந்த பதவி பங்கீடு எப்படி அவர்கள் நடத்தி முடிப்பார்கள்? ஓகே சார், இவ்வளவு தரம் வந்து இணைஞ்ச கேள்விக்கு பதில் சொல்ல ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ.